ஸோ தி வால் அப்படிங்கிற விஜய் டிவியில் வந்து பாப்புலரான கேம் ஷோ இப்போ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த வால் அப்படிங்கிற அந்த கேம் வந்து எப்படி விளையாடுறது, எப்படி வந்து அதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். ஸோ அஃபிஷியல் விஜய் டிவி வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா vijaytv.startv.com/vadival அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த கேம் விளையாடுறதுக்கு. ஸோ இந்த லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழேயும் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதில் வந்து உங்களோட நேம், ஏஜ், உங்களோட மெயிலா ஃபீமெயிலா, கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், நேம் ஆஃப் த பார்ட்னர், நேம் ஆஃப் த சிட்டி இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் உங்களோட டான்ஸ் வீடியோ வந்து நீங்கள் இந்த லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணணும். ஒன்று உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா அந்த வீடியோவோட லிங்க், கூகுள் ட்ரைவோட லிங்க்கோ இல்லை ஏதோ ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 MB தான் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ஏ ரோபோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நீங்கள் அனுப்புகிற வீடியோவை பொறுத்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை வந்து இந்த கேம் ஷோவில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதில் செலக்ட் ஆக முடியாதவங்க உங்களோட ஆண்ட்ராய்டு கேமில் வந்து நீங்கள் விளையாடலாம். பட் ஆனால் இது ஒரிஜினல் காசு தரமாட்டாங்க, சும்மா நீங்கள் வந்து ஒரு டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் விளையாடலாம். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் தி வால்னு போட்டிங்கன்னா நிறையா கேம் இருக்கும். ஸோ இந்த கேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வரும், ஒரு சில கேம் வந்து எடுக்காது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து எது நல்லதாக எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த கேம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் எப்படி டிவி ஷோவில் பார்க்குறீங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது சிங்கிள், அதாவது நீங்கள் சிங்கிளாக விளையாடுறீங்களா அல்லது வந்து கம்ப்யூட்டரோட விளையாடுறீங்களா இல்லை டூ பிளேயரோட விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ நான் சிங்கிள் செலக்ட் பண்ணுறேன். சிங்கிள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக 10 levels இருக்குது. அந்த 10 levels வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து பாலோட பொசிஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ அந்த கேமில் எப்படி இருக்கும் அதே போல தான். இப்போ பாலோட பொசிஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். பாலோட பொசிஷனை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ செகண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் காமிக்குது. ஸோ இந்த ஆன்சரை வச்சு நம்ம பாலோட பொசிஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ண உடனே அதோட க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குது. ஸோ ஹவு மச் தி லார்ஜஸ்ட் ஏஞ்சல் இன் தி ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இதுக்கான பதில் எனக்கு தெரியாது, பட் நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அது வந்து கரெக்டுன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்தது அடுத்த லெவல். ஸோ இந்த லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கேட்டிருக்கு. இதுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து பால் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வரும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அதே போல் வந்து இதோட பாலை வந்து டபுள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுக்குறேன். ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் ஏ ஹைட்ரஜன் ஆட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் கேமில் விளையாடணும்னா நான் சொன்ன அந்த லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பட் நீங்கள் எந்தளவுக்கு என்டர்டெயின் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த கேமை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் அதில் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு கேமில் வந்து நீங்கள் விளையாடலாம். ஸோ நான் கீழே கொடுத்துருக்குற இந்த லிங்க்கில் இருக்கிற இந்த கேம் மட்டும் நல்லாவே ஒர்க் ஆகும். மற்ற கேம் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ ஆண்ட்ராய்டு விளையாடணும்னு நினைக்கிறவங்களும் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரிஜினலாக விளையாடணும்னு நினைக்கிறவங்களும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதை விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.